விக்னேஸ்வர வழிபாடு அப்படின்னு சொன்னா எத்தனையோ பக்தர்கள் உண்டு. இதுல முக்கியமா விக்னேஸ்வரர்னு சொன்னாலே இந்தியாலேயே ரொம்ப பாப்புலரா அவர் இருக்கக்கூடிய கஷேத்திரம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா தான். டெஃபினெட்லி இங்க நம்ம எல்லாம் குளத்தடியில இருக்க எல்லா இடத்துலயும் இருக்க பிள்ளையார் மாதிரி ஒரு சௌலபியமான தெய்வம், சுலபமான தெய்வம் ரொம்ப. ஏன்னா அவருக்கு பெருசா கோவில் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டார். எனக்கு எல்லாம் சரியாகதான் நான் அங்க வருவேன் இருப்பேன்னு இருக்க மாட்டார். நீங்க மண்ணுல பிடிச்சு வைங்கோ அப்பயும் நான் வருவேன், பொன்னால பிடிச்சு வைங்கோ அப்பயும் வருவேன், இல்லையா முருங்கை சுத்திரச்ச மாவுல பிடிச்சு வைங்கோ அப்ப கூட நான் வந்துடுவேன். அப்பேற்பட்ட சௌலபியமான தெய்வம் மஞ்சள்ல பிடிச்சு வைக்கிறோம் அவரை. எந்த ஒரு சோபனமான காரியம் பண்றதா இருந்தாலும் விநாயகரை மஞ்சள்ல நம்ம பிடிச்சு வைக்கிறோம். எத்தனையோ பக்தர்கள் உண்டு. அவ்வையார் பரியந்தம் ஆரம்பிச்சு அகத்தியர் ஆகட்டும் அத்தனை பேரும் விநாயகர் இடத்துல அப்படி ஒரு பிரேமையோடு இருந்திருக்கான். அதுல இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பக்தர் யாரு அப்படின்னு பார்த்தா திருநாரையூருங்கிற கஷேத்திரத்துக்கு போகலாம். இந்த திருநாரையூருங்கிற கஷேத்திரத்துக்கு போயாச்சுன்னா அந்த பிள்ளையார் எப்படி இருக்காருனாலும் பொல்லா பிள்ளையாரும் இருக்கா. போய் பொல்லா பிள்ளையார் அவருக்கு பேரே அங்க இந்த பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த பூஜை பண்றவருக்கு ஒரு பிள்ளை. இந்த பிள்ளைக்கு என்ன பேருன்னா நம்பின்னு பேரா. அந்த குழந்தைக்கு நம்பின்னு பேர். அந்த நம்பியானது ரொம்ப 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 மக்கு. ஒரே வார்த்தையில இந்த சொன்னா மக்குனா மகா மக்கு. கொஞ்சம் சொன்னா கூட புரியாது. நிறுத்தி நிதானமா ஒரு விஷயத்த ரெண்டு மணி நேரம் போதிச்சாலும் அந்த குழந்தைக்கு புரியாது. அப்புறம் ஐக்கியூன்னு இப்ப ஈக்குவல் ஈஸியா சொல்லிட்டு போயிடுற ஒரு வார்த்தை அது ஒண்ணும் புரியாது. அந்த குழந்தைக்கு ரொம்ப அசடாவே இருந்துட்டு இருக்கு. அவ அப்பாவுக்கு கிளேசமா இருக்கு. பள்ளிக்கூடம் வேத பாடசாலைக்கு அனுப்புறாரு குழந்தைய. அங்க போய் கத்துட்டு வரும்னு பார்த்தா இது வெறும்னா மண்ணை மண்ணை அங்க உட்காந்துட்டு அலைஞ்சிட்டு விளையாடிட்டு வருதே வெளிய ஒண்ணுத்தையும் கத்துக்க மாட்டேங்கிறான். வாத்தியர்கிட்ட போய் கேட்டா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுக்குறேன், உங்க பிள்ளைக்கு கிரகிச்சத முடியல, சரியான மக்கு பிள்ளையா இருக்காங்கிறான். இப்படி ஊர் முழுக்க அந்த குழந்தைய நம்பின்னு கூப்பிட்டது போக மக்கு பிள்ளைன்னு ஆயாச்சு. மக்கு அப்ப அப்பாவுக்கு வேதனையா இருக்கு. ஒரு ஒரு நாளும் பிள்ளையா இருக்க பிரார்த்தனை பண்ணுவாராம். விக்னேஸ்வரா ஒரு நாள் விடாத உனக்கு எல்லா அபிஷேக ஆராதனையில இருந்து அத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என் குழந்தைக்காக நான் வேண்டிக்கிறேன். என் குழந்தைய உலகமே மக்குன்னு சொல்றது. அவன் பெரிய ஞானஸ்தனா வரணும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனா பிராக்டிக்கலா வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை பண்ணறதுக்காக அவனுக்கு ஒரு நல்ல மூளை வேண்டாமா, அதற்கு நீதானே அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் விக்னேஸ்வரத்தை பிரார்த்தனை பண்ணுவாரோ. இந்த குழந்தைக்கும் மனசுல ஒரு பக்கம் ஒரு கிளேஷம் இருந்துருக்கு. வெளியில சிரிச்சுட்டு இருக்காளே வெளியே எல்லாரும் நம்மள மக்குன்னு சொல்றாளே, நம்ம முயற்சி பண்றோம் ஆனா ஏன் நமக்கு எதுவும் வரமாட்டேங்கிறது ஒரு கவலை இந்த குழந்தைக்கு உள்ளூர இருக்கு. ஆனா அது வெளியில யாருக்கும் தெரியாது. அப்ப ஒரு சமயம் என்னது அவ அப்பா வெளியூருக்கு போறாப்புல இருக்கு. வெளியூருக்கு போனா இங்க கோவில் பூஜையை பார்த்துக்கணும் இல்லையா, அதற்கு அந்த ஊர்ல போய் கேட்கிற வேற யாராவது வந்து அன்னைக்கு ஒரு நாள் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க முடியுமா என்னன்னு கேட்கிறார். அன்றைய தினம் மத்தவ எல்லாரும் ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் கல்யாணம் அது இதுன்னு கிளம்புறான். அதனால விக்னேஸ்வரருக்கும் பூஜை பண்ணத்துக்கு அன்றைய தினம் ஆட்கள் இல்லை. ஆத்துல வந்து ரொம்ப வேதனைப்பட்டாரா வாத்து மாமிட்ட. இந்த மாதிரி இருக்கேன் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படிங்கிறச்ச இந்த குழந்தை நம்ம மக்குள்ள வருது. அங்கேருந்து வந்து அப்பா பூஜை தானே நான் பண்றேங்கிறதான். ஏண்டா உனக்கு பூஜை தெரியுமா, இத்தனை நாளா எனக்கு இது தெரியாத போயிட்டு பூஜை பண்ணுவியா, ஓ தெரியுமே எப்படி பண்ணுவேன் சொல்லு பாப்போம். அதான் தெரியுமேப்பா முதல்ல நிர்மாலியம், அதுக்கப்புறம் அவளுக்கு அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் நேவேத்தியம் பண்ணணும், எல்லாம் தெரியுமே. நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னதான். அடாடா விக்னேஸ்வரர்கிட்ட இத்தனை காலமா நம்ம பிரார்த்தனை பண்ணது வீண் போகல, ஏதோ நம்ம புள்ள கோவில பூஜை பண்ணியாவது இனிமே சௌக்கியமா இருந்துப்பா, இதையாவது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இத்தனை வருஷத்துல இருந்து அவ அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. சரிடா உடனே பாத்துக்கோ, அம்மா எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா, காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்புடா கோவிலுக்குன்னு இவர் கிளம்பிட்டார். அடுத்த நாள் காத்தால இந்த குழந்தை அழகா எழுந்துட்டானாம். எழுந்து ஸ்நானம் பண்ணினான். ஸ்நானம் பண்ணி அந்த ஈரமாக இருக்கக்கூடிய அந்த கூந்தலை அழகா ஒரு முடிச்சு அழகா போட்டுட்டதான். சுகந்தமா இருக்கு அந்த கூந்தலை பார்த்தாலே. குழந்தைய நல்ல உருண்ட முகமும் தானுமா அத்தனை அழகு துரு 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 துருன்னு இருக்கக்கூடிய குழந்தை, விளையாட்டு குழந்தை. கடைபிட்டியாடா, நான் கடைபிட்டேமா, அது பாரு நைவேத்தியத்துக்கு எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போன அவன் அம்மா கையில கொடுக்குறா. இது நைவேத்தியத்தை அழகா மூடி கோவிலுக்கு வந்துட்டு இருக்கான். கோவில்ல வந்து அவாவா பார்த்துட்டு இருக்கா, ஆஹா வந்துட்டானே, இன்னைக்கு வந்தா பூஜை பண்ண போறான் போல இருக்கு. இதுல ஒரு கூட்டம் எதுக்குன்னா ஒரு நூறு பேர் கூட்டத்துக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்களே, நூறுல இருபது தான் அபிஷேகம் பார்க்க வந்த கூட்டம், பாக்கி இருக்கிற 80 பிரசாதம் சாப்பிட வந்த கூட்டம். ஏன்னா மாமி எவ்வளவு தானே சமைப்பா, அதனால அந்த பிரசாதத்துக்குன்னே ஒரு கியூ. மார்கழி மாசம் நமக்கு வச்சிருக்காளே பெரியவாள், எதுக்கு வச்சா? ஒரு பக்கம்
முன்னோர்கள் அப்படி வச்சா அப்படின்னு பார்த்தா, அந்த சாப்பாட்ட உத்தேசாது கோவிலுக்கு வந்து ஒரு சத்காரியத்துல அவன் கலந்து பானேங்கிற ஒரு எண்ணத்துலதான் முன்னோர்கள் எல்லாம் பண்ணிருக்கான். அப்படி இந்த குழந்தை எடுத்துட்டு வர நைவேத்தியத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, எப்படா இவன் பூஜையை முடிப்பான், எப்படா சாப்பிடலாம்னு ஒரு குரூப் ரெடியா இருந்துட்டு இருக்கு. இது நேரா உள்ள போச்சு, நிர்மாணியம் எல்லாம் கழிஞ்சு அபிஷேகம் எல்லாம் அழகா பண்ணினா. அவ அப்பா எப்படி பண்ணுவாரோ அதே போல அந்த பிள்ளையாருக்கு எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா, அடுத்து நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா, அலங்கார நைவேத்தியம் இதெல்லாம் ஆகணும். இது என்ன பண்ணித்தான், நைவேத்தியம்னு சொல்லிட்டு திரைய போட்டுடுது. திரைய போட்ட உடனே அந்த நைவேத்திய பதார்த்தங்களை கொண்டு வந்து விநாயகர் முன்னாடி வச்சது, வச்சுட்டு திறந்து பிள்ளையாரே வாங்க வந்து சாப்பிடுங்க. ஏன்னா இந்த குழந்தைக்கு என்னன்னா, அவ அப்பா நைவேத்தியம் பண்றச்சு அவளை வெளில அனுப்பிடுவா. சோ திரை போடுறது மட்டும்தான் தெரியும். ஏதோ ஒரு சமயத்துல அப்பாட்ட கேட்டிருக்கு, நீங்க ஸ்கிரீன் போட்டிருக்கேன் உள்ள என்ன பண்ணுவார் சுவாமின்னு கேட்டா, சுவாமி சாப்பிடுவார்னு அவப்பா சொல்லியிருக்காரு. அதனால இது என்ன நினைச்சுட்டு சுவாமி வந்து நல்லா சாப்பிடுவார் போல இருக்கு அப்படின்ட்டு தெரிய போட்டுட்டு பிள்ளையாரே வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறது. பிள்ளையார் வருவாரோ, அவர் பாட்டுல தேமேன்னு இருக்கார். இந்த குழந்தைய பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பார்க்கறது பிள்ளையாரே பாருப்பா, எங்க அம்மா எவ்வளவு நல்லா சமைச்சு வச்சிருக்கா தெரியுமா, இங்க பாருங்க குழக்கட்ட ஓஹோன்னு பண்ணிருக்கா, ஓதப்பம் புழுக்கட்ட பண்ணிருக்கா, ஒரு பக்கம் புளியோதரை இருக்கு, சக்கர பொங்கல் இருக்கு, பாவம் எங்க அம்மா எல்லாம் பாலகாரத்தாலே எழுந்து பண்ணிட்டா, வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வேற விநாயகர் வரல, ஒரு நாலஞ்சு தரம் கூப்பிட்டு பாக்குறது, விநாயகர் வரலன்னு உடனே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும், நம்ம பூஜையில எதுவும் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, அதனாலதான் பிள்ளையார் வரமாட்டேங்கிறாருன்னு பிள்ளையார்கிட்ட வருத்தப்படுறதான். பிள்ளையாரே நான் ஏதாவது பூஜையில தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுடுப்பா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் பூஜை, அதனால ஏதாவது தப்பு இருந்தா ஃபியூச்சர்ல ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக வந்து சாப்பிடுப்பா. எங்க அப்பா வந்து கேட்பா, பிள்ளையார் சாப்பிட்டாரான்னு கேட்பா, நான் சாப்பிடலன்னு சொன்னா அவ்வளவுதான் உண்டு இல்ல, நான் உனக்கு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் எனக்கு உடம்புல வந்துடும், அதனால தயவு பண்ணி சாப்பிடுப்பா, விக்னேஸ்வரா வந்து சாப்பிடு அப்படின்னு கெஞ்சிருது. விக்னேஸ்வரர் வரல, இன்னும் என்ன பண்ணித்தான், அழ ஆரம்பிச்சு விடுத்து. பயத்துல அழுக ஜாஸ்தி ஆயிட்டே போறது, கதற ஆரம்பிச்சுட்டானா விக்னேஸ்வரா, நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சுடுப்பா, வந்து தயவு பண்ணி சாப்பிடு, எனக்காக வந்து சாப்பிடு, ஒரு வாயாவது சாப்பிட்டு போற, எங்க அப்பா வந்து கேட்டா நான் சொல்லணும், எனக்கு பயமா இருக்கு, எங்க அப்பாட்ட தினம் தினம் அடி வாங்குறேன், என்னால தாங்க முடியாதுப்பா, வந்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சிருது இந்த குழந்தை. விக்னேஸ்வரர் அப்பவும் வரல. இந்த குழந்தை பார்த்துதான், விக்னேஸ்வரா இத்தனை தரம் கூப்பிடுறேன், இவ்வளவு அழகிறேமோ, காலம் பிடிக்கிறேன், ஆனா கூட நீ வரமாட்டேங்கிற, நான் ஆத்துக்கு போனா எங்க அப்பா என்ன நிச்சயமா அடிச்சு விடுவா, தினம் தினம் அடி வாங்கி அவர் கையால நான் அவருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறத காட்டிலும் உன்னுடைய திரு பாதத்தில் என்னுடைய தலையை முட்டிட்டு என்னுடைய உயிரை நான் உன்னிடத்துல விட்டு விடுறேன்ப்பான்னு டங்கு டங்கு தலையால முட்டிக்க ஆரம்பிச்சுட்டோம். இந்த குழந்தை தன்னுடைய தலையை அப்படி எடுத்துட்டு போய் சிரஸ் எடுத்துட்டு போய் விக்னேஸ்வரர் பாதத்துல முட்டிக்கிறாராம். இப்படி முட்டிட்ட உடனே என்ன ஆகுது, ஒரு துளி அப்படி ரத்தம் வந்ததாம், விக்னேஸ்வரருக்கு தாங்க முடியல, இறக்கம் வந்தது, வந்துட்டாராம், பிரத்யக்ஷமா கண் முன்னாடி வந்துட்டார். கண் முன்னாடி முதல்ல என்ன பண்ணினார், அதுக்கு மேல அந்த குழந்தை இடிச்சுட்டானா, நம்ம வரத்துக்குள்ள இன்னொரு தரம் இடிச்சுட்டா ரத்தம் வந்துருமே, பாதத்தை முதல்லயே மிருதுளமா மாத்திட்டான். குழந்தைக்கு வலிக்கப்படாதுன்னு குஷன்ல போய் முட்டிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி பாதத்தை மாத்திட்டாராம். மாத்திட்டு அடுத்தாப்புல பிரத்யக்ஷமா விக்னேஸ்வரர் இந்த குழந்தைக்கு காட்சி கொடுக்கிறாராம். காட்சி கொடுத்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இந்த நம்பி குழந்தைக்கு, ஆஹா வந்துட்டியா விக்னேஸ்வரா, தயவு பண்ணி உடனே சாப்பிட, என்ன இருக்கு பாரு அப்படின்னு சொல்லு. உடனே விக்னேஸ்வரர் என்ன பண்ணினாராம், மோதகத்தை எடுத்துட்டார், புளியோதரைய சாப்பிட்டார், தான் சாப்பிட்டது பத்தாதுன்னு நம்பி இந்தா நீயே சாப்பிடுன்னு ஊட்டி விட்டார், நீயே சாப்பிட்டுன்னு ஊட்டி விட்டார். இதுவும் நன்னா ஆனு காமிக்கிறது, ஜம்முன்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சா தட்டு கிளீன் ஸ்வீப், நன்னா தே சலவினாவும் இருக்கு தட்ட பார்த்தா. இப்ப என்ன ஆகுது, விக்னேஸ்வரர் சாப்பிட்டு முடிச்சுட்டார், ஓகே விட்டார், இவரும் திரைய திறந்து தீபாராதன் ஆயாச்சு. தீபாராதனை முடிஞ்ச உடனே வெளியில குரூப் எல்லாம் பிரசாதத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நேவத்தையும் முடிச்சு குழையாண்ட வர போறாங்க. இதுவா நன்னா எம்டி தட்டு, காலி தாம்பாட தட்டுன்னு போயிட்டு இருக்கு, தூக்கு தாம்பாடம் எதை பார்த்தாலும் காலியா இருக்கு, வயலே பிரசாதம் எங்கடா, நேவத்தியம் பண்ணி அதெல்லாம் எங்க அப்படின்னு ஒரு கோஷ்டி வந்து கேட்டதாம். அதெல்லாம் விக்னேஸ்வரர் சாப்பிட்டார். யாராவது நம்புவாடா, இன்னொன்னும் இருக்கு, நம்ம நம்பவும் மாட்டோம், விக்னேஸ்வரர் மட்டும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டானா நேவத்தியமும் வைக்க மாட்டோம் நம்ம, ஏன்னா அவரை சாப்பிட்டு நம்ம சாப்பிடுறதுக்கு தான் நேவத்தியமே. சுவாமி மட்டும் டெய்லி வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டா நம்ம நேவத்தியம் வைப்போமாலே நமக்கு தெரியாது. இங்க அதனால ஒருத்தரும் நம்ம தயாரா இல்லை. இந்த குழந்தை சொல்றது, பொய் சொல்றியாடா, இரு இரு ஒன்னு என்ன பண்ற பாருன்னு தரதரன்னு ஆத்து விழுந்துட்டு போய் அவ அம்மாட்ட விஷயத்த சொல்ற. இந்த மாதிரி உங்க உள்ள நேவேத்தியத்துக்கு திரைய சாத்தி ரொம்ப நாளை உட்கார்ந்து
எல்லாத்தையும் அவன் தான் சாப்பிட்டா பிள்ளையார் பேர்ல பழியை போட்டு விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா கேக்குறாரு, என்னடா குழந்தை இப்படி பண்ணிட்டியே, நீ பொய் சொல்லாதே பரவாயில்ல, நீ சாப்பிட்டேன்னா ஒத்துக்கோ பரவாயில்ல, நான் உன்னை திட்ட மாட்டேன் பரவாயில்லடா குழந்தைங்கிறார். இது சொல்றது இல்லம்மா, நிஜமா பிள்ளையார் தான் சாப்பிட்டார், அவர் தும்பிக்கையால சாப்பிட்டார், அவர் சாப்பிட்டது மட்டும் பத்தாதுன்னு எனக்கும் அப்பப்ப ரெண்டு வாய் ஊட்டினார்மான்னு. அப்ப அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, இந்த பஞ்சாயத்து நடக்கிறச்ச கரெக்டா வெளியூருக்கு போனா அப்பாவும் வந்துட்டாரு. அப்பா வந்துட்டு என்ன பிரச்சனைடி என்னடி அவனோட பேசிட்டு இருக்கங்கிறார், நடந்ததெல்லாம் சொல்றா. அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு கேக்குறார், நம்பி என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையாங்கிற. இது சொல்றது நிஜமா பிள்ளையா தான்ப்பா சாப்பிட்டார், பொய் சொல்லாத நம்பி, உனக்கு பிடிச்சது நீ சாப்பிட்டேன்னு சொல்லு, ஒரு நாலு அடியோட உன் விட்டுடுறேன், சும்மா நீ வந்து பிள்ளையார் பேர்ல பழிய போட்டேன்னா நாள் முழுக்க அடிச்சுட்டு இருப்பேன் நீ கொண்டங்கிற. இல்லப்பா நான் சத்தியமா சொல்றேன், விக்னேஸ்வரர் தான்ப்பா வந்து சாப்பிட்டார். அப்ப அப்பா சொன்னாரா, ஏண்டா பையலே எத்தனை காலமா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, இந்த விக்னேஸ்வரருக்கு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மூதாதையர் பர்யந்தம் நான் வரைக்கும் அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், தினம் தினம் ஸ்ரத்தையா பூஜை பண்ணிட்டு இருக்கேன், தினம் தினம் ஸ்ரத்தையா நிவேதனம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்க கூடிய என் முன்னாடி வராத பிள்ளையா ஒரு நாள் பண்ணின ஒன் முன்னாடி வந்தாரா, இத நான் நம்பணுமா, இப்படி பொய் சொல்றேனா, மக்கு பிள்ளைன்னு ஏதோ பரவாயில்லன்னு மனசு தேத்திட்டு இருந்தேன், மக்கா இருந்தா கூட நல்ல குழந்தை சூதுவாத தெரியாத குழந்தை நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப என்னன்னா பொய் சொல்ற பிள்ளையா ஐட்டியேடா, தப்பில்லையாங்கிற. இது சொல்றது இல்லப்பா நிஜமா சொல்றேங்கிறச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டார, வச்சு விளாசம் ஆரம்பிச்சுட்டார், கம்பெடுத்துக்கிறார், எல்லாத்தையும் போட்டு அடி அடி அடின்னு இந்த குழந்தைய போட்டு அடிக்கிறார். அப்போ இந்த குழந்தை அதேதான் சொல்றது, சத்தியமா சொல்றேன்பா விக்னேஸ்வரர் தான் சாப்பிட்டார், விக்னேஸ்வரர் தான் சாப்பிட்டார், பிள்ளையார் சாப்பிட்டார், பிள்ளையார் சாப்பிட்டார், இப்படியே சொல்றது. அவ அம்மா வந்து தடுத்தாளாம், குழந்தை இவ்வளவு அடிச்சும் அதையே சொல்றானா ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்கும்னு மனசுல படுறது. அப்படின்னு அவ அப்பா சொன்னார், ஓஹோ நீ சொல்றது கூட யோசிக்கலாம், சரி ஒண்ணு பண்ணுவோம், டேய் நாளைக்கு நீயே பூஜையை பண்ணு, இதே மாதிரி நாளைக்கு நீ பூஜையை பண்ணு, நான் வரேன், நாளைக்கு நான் வந்து பாக்குறேன், பிள்ளையார் மட்டும் வந்து சாப்பிடல வச்சுக்கோயே அவ்வளவுதான் பையனே பண்ண உண்டு எல்லாம் நாக்கிடுவேன்னு. சரின்னு அடுத்த நாள் இந்த குழந்தை உடம்பெல்லாம் சூடு தழும்பு, அடி வாங்கின தழும்பு உடம்பு முழுக்க இருக்கு குழந்தைக்கு, அப்படி அடிச்சிருக்காரு சாட்டையால் அடிக்கிறதுனே இரும்பு பெரும்பாலும் அந்த குழந்தைக்கு சூடு போடுறதுன்னு அவ்வளவு பண்ணிருக்காரு அன்னைக்கு அவப்பா. இத்தனையோடையும் அந்த குழந்தை காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுவேன்னு புறப்பட்டுதான். அம்பாத்து குழந்தை எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், அட சரிதான் போப்பா நீ நல்லா அடிச்சா அடிச்சுப்போம் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போ. இந்த குழந்தை மக்கா இருந்தா கூட அவ அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற பண்பு தெரியுது. அப்போ அத்தனை அடிய வாங்கிட்டு இந்த குழந்தை பக்தியோட வந்ததாம், அவ அப்பா பண்ற மாதிரி அபிஷேகம் எல்லாம் பண்ணி அடுத்து நிவேதனமாக போறது திரைய போட்டுட்டு அப்பா வெளியில இருவோம்னு சொன்னதான். இவ அப்பாவும் வெளியில வந்துட்டார், வெளியில வந்து அந்த திரையோட இடுக்கு வழியா பார்த்துட்டு இருக்காராம், இடுக்கு வழியா பார்த்துட்டு இருக்காரு. இந்த குழந்தை வழக்கம் போல நைவேத்திய பதார்த்தங்களை வச்சுட்டு, பிள்ளையாரே நேத்து என்ன அடி தெரியுமா எனக்கு, இந்த பாருங்க உடம்பெல்லாம் எப்படி வீங்கிருக்கு பார்த்தேளா, கை காலெல்லாம் எப்படி வீங்கிருக்கு பார்த்தேளா, எல்லாம் எங்க அப்பா தான் அடிச்சா, எதற்கு அடிச்சா தெரியுமா, நீங்க சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு வந்து என்ன அடிச்சுட்டா, இப்ப வேற பாத்துட்டு இருக்கா, இன்னைக்கு நீங்க வரலன்னா இன்னும் அடி டபுள் மனந்தா எனக்கு விழுவோம், அதனால தயவு பண்ணி நேத்து மாதிரியே வந்து சாப்பிடுங்கோ விக்னேஸ்வரான்னு கேக்குறது. விக்னேஸ்வரர் வரல, அழ ஆரம்பிச்சது, கதற ஆரம்பிச்சது. அப்ப நான் பொய் சொன்னேன், ஆயிடாதா எங்க அப்பா என்ன உண்டுல நாக்கிடுவாளே, சரி நேத்தி மாதிரியே நான் பண்ண வேண்டியதுதான், உங்கள்டையே என்னுடைய உயிரை நான் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப மண்டையால இட்டி இட்டி நினைச்சுக்கிறாரு. அப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு விக்னேஸ்வரர் வரல, ஏன்னா நம்பிக்கையோட இந்த குழந்தை பார்த்துட்டு இருந்தா கூட நம்பிக்கை இல்லாத திறக்கி பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, இந்த குழந்தைய பார்த்தா தரிசனம் கொடுக்கணும்னு தோணுறது, ஆனா நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு எதுக்கு நான் தரிசனம் கொடுக்கணும்னு இன்னொரு பக்கம் தோணாது அவருக்கு இல்லையா, ஏன்னா இத்தனை காலம் பூஜை பண்ணினவர் பிள்ளையார் வருவார்னு நம்பலையே, இத்தனை காலம் பண்ணிருக்காரு ஸ்ரத்தையா பண்ணிருக்காரு, ஆனா விக்னேஸ்வரர் வந்து சாப்பிடுவார்னு அவர் நம்பல, இது ஒரு நாள் பண்ணினா கூட என் பிள்ளையார் நிச்சயம் வருவார்னு நம்பினா இந்த குழந்தை பண்ணிருக்கு, அதனால இந்த குழந்தை முன்னாடி வரணும்னு தோணுது. கடைசியில பார்த்தா நம்பிக்கை ஜெயிக்கிறதா நம்பிக்கை இல்லாதது ஜெயிக்கிறதானா, பாபா நம்பிக்கை இல்லாத அத்தனை பேரை தூக்கி போட்டுடுவார், நம்பிக்கை இருக்கிற ஒத்தனுக்காக வந்து நிற்பார். அப்படி இந்த நம்பிக்காக பிரத்யட்சமா கண் முன்னாடி தோன்றி விட்டார், நம்பி போரும் இடிச்சுக்காத குழந்தை அப்படின்னு தலைய தடவி கொடுக்கிறாராம். அவ அப்பா பார்த்துட்டு இருக்கார், ரோமாஞ்சனம் ஆயிடுத்து, கை காலெல்லாம் அவருக்கு என்னவோ பண்ண ஆரம்பிச்சுடுது, படபடபடபடன்னு வருது, வெறுத்து விடுறது உடம்பெல்லாம், ஏன்னா எந்த விக்னேஸ்வரர் வரமாட்டார்னு நேத்தி குழந்தைய போட்டு அந்த அடி அடிச்சோமோ அந்த விக்னேஸ்வரர்
அறிவே நமக்கு இல்லையேன்னு தோணிப்பேன். இத்தனை காலம் நான் வெறிய ஞானத்துல பூஜா விதானங்கள்ல எல்லாம் என்ன மட்டும் ஆள் கிடையாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனே. ஆனா அப்படிப்பட்ட என்னை காட்டிலும் மக்காக இருந்தால் கூட பக்தி உண்மை என்று காட்டிய என் பிள்ளைக்கு கண் முன்னே வந்து காட்சி கொடுத்தேயே விக்னேஸ்வரான கண்ணு தாரதாரையா ஜலம் கொட்டுறதான் அப்பாக்கு. என்ன பண்ணுது விக்னேஸ்வரர் நேவேத்தியம் எடுத்துட்டாரா? ஸ்வீகரிச்சுட்டார். ஸ்வீகரிச்சுட்டு நம்பிட்ட கேட்டாரா, நம்பி எனக்கு பிடிக்கும்னு நீ இதெல்லாம் கொண்டு வர, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க, என்ன வேணுமோ கேளுன்னார். உடனே அந்த நம்பி சொல்லித்தா, எனக்கு இந்த ஊர்ல எல்லாரும் என்ன மக்கு மக்குன்னு சொல்றான், எல்லாருமே என்ன மக்கு மக்குன்னு சொல்றான், யார் பார்த்தாலும் மக்குன்னு தான் கூப்பிடுறா. அதனால எனக்கு பெருசா கவலை இருக்கோ இல்லையோ, எங்க அப்பா அம்மாக்கு அவ்வளவு கவலை. டெய்லி எங்க அம்மா அழுவா தெரியுமா, இப்படி ஒரு மக்கு பிள்ளையா கேடா அப்படின்னு எங்க அம்மா அழுவா. அதனால இனிமே அவா கஷ்டப்படப்படாது, அதனால எனக்கு கொஞ்சம் மூளை கொடுக்குறியா, ஞானம் கொடுக்குறியா. எங்க அப்பா சொல்லுவார், உனக்கு மூளையே இல்ல, மூளையே இல்லம்பார், இல்லைன்னு சொல்றது இனி இல்லைன்னு, எனக்கு அந்த மூளையை கொடுப்பியா, ஞானத்தை கொடுப்பியா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம், அறிவு கொஞ்சோண்டு கொடுத்து கேட்டார். விக்னேஸ்வரர் பார்த்தார், இவரைத்தானே குழந்தை நாக்க நீட்டுனாரோ. நம்பியினுடைய நாக்கில தன் கை விரலால் ஓம் என்னும் பிரணவாகாரத்தை விக்னேஸ்வரர் எழுதினார். எழுதி அப்படி நம்பியினுடைய தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணினாரா, இன்று முதல் நீ வெறும் நம்பி இல்லை, என்னை நம்பி ஆண்டதினால் நம்பி ஆண்டார் நம்பி என்ற பெயரோடு பேரும் புகழோடும் இருப்பாய். அது மட்டும் இல்லாத சைவ தொண்டு என்று சொன்னால் உன்னால் தான் அத்தனையும் நடக்க போறது. அதோடு இல்லாத உலகமே போற்றும் பிள்ளையாக இருந்தால் கூட என்னோடு ஞான திருஷ்டியில் எப்ப நீ நினைக்கிறையோ பேசக்கூடிய அந்த வரத்தையும் உனக்கு சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு அன்றைய தினம் அவருக்கு வரம் கொடுத்தார். அவர் தான் நம்பியாண்டார் நம்பின்னு நம்ம அத்தனை பேரும் இன்னைக்கு 12 திருமுறையும் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்பியாண்டார் நம்பி. ஏன்னா நம்பியாண்டார் நம்பியத்தான் சேர்க்கிழார் முதல்ல பார்க்கிறார். ராஜராஜ சோழன் மூலமாக ரெண்டு பேருமா வந்து பார்த்து அதன் பிறகு திருமுறைகள் எல்லாத்தையும் சிதம்பரம் கோவில்ல இருந்து எடுத்து இன்னைக்கு வெளியில நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலயே பாதி கிடைக்கல, சிதம்பரம் கோவிலையே உள்ள தரத்தை விடலாவா? தரந்து உள்ளவை பார்க்கும் பொழுது எத்தனையோ ஊரச்சுவடிகள் இருந்திருக்கு, ஆனா அதுல கால் பங்கு கூட இல்ல, அவ்வளவுதான் நமக்கு கிடைச்சது. ஸ்வச்சம் மட்டும்தான் கிடைச்சது, பாக்கி எல்லாம் தவிழ் கொடியா போயிட்டு. இது ஏன் அப்படியே கிடைச்சா? நம்பியாண்டார் நம்பிதான் ஞான திருஷ்டியோட விநாயகர்கிட்ட பேசிட்டு சொல்ற. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாம் நான் ஸ்வீகரிச்சுட்டேன்னு பகவான் சொன்னதாக நம்பியாண்டார் நம்பி சொல்லித்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவாரம் திருமுறை என்று அனுபவிக்கிறோம் என்றால் அதுக்கு முக்கிய காரணம் நம்பியாண்டார் நம்பி. இப்படி கணபத்திய வழிபாடு அப்படின்னு சொன்னா நம்பியாண்டார் நம்பியை பார்த்தோம்.